ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராக்கி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவர். சினிமா சுவையில் மட்டும் இல்லை, அதாவது சமூக சீர்திருத்தங்களையுமே வந்து அவர் வந்து சுற்றி காமிச்சிருக்காரு படத்து மூலயமா. அந்த படத்தில் வந்து சொல்கிற கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற அரசியல் ஊழல்களையெல்லாம் வந்து அப்பயே வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி அரசியலை பற்றி சொல்கிறதுக்கு பயந்ததில்லை, யார் எந்த அரசியல்வாதி பண்ண தப்பையும் வந்து அவர் சொல்கிறதுக்கு பயந்ததில்லை. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அரசியல்னால் என்னங்கிறத காமெடி மூலிமா வெளிப்படுத்தின ஒருத்தர். அவர் வந்து இப்போ மறைஞ்சிட்டார். அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கிற வீடியோக்குள்ள போவோம். விவேக் சார் வந்து 1961 வந்து மதுரையில் நவம்பர் 19 வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பள்ளிப்படிப்பையை முடிக்கிறாரு. பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு அங்கே அந்த ஊர்லேயே இருக்க ஒரு காலேஜில் வந்து படிக்கிறாரு. படித்து அங்கேயே வந்து பிகாம் முடிக்கிறாரு. பிகாம்னா முதுகலை பட்டமும் வாங்குறாரு. முதுகலை பட்டம் வாங்கிட்டு ஊர்லேயே வந்து ஒரு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து தொலைபேசி ஆப்ரேட்டராக வந்து இருக்கிறாரு. அங்கேயே இருந்து அந்த வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நாள். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வேலை இதுக்கு மேலே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மெட்ராஸ் கிளம்பி வர்றாரு. வந்தாரே வர வரைக்கும் சென்னைங்கிற மாதிரி தான் இவருக்கும். அதாவது அவர் போயிருக்காரு. போய் அங்கே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம், அந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருக்காரு. குரூப் 4 எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகிட்டாரு. பாஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே அவருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குது. சென்னையிலேயே வந்து போஸ்டிங் கிடைச்சி அங்கே வந்து வேலை செய்கிறாரு. விவேக் சாருக்கு வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து ஜூனியர் உதவியாளராக வந்து வேலை கிடைக்குது. அந்த வேலையை வந்து கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து கனவு ஒரு ஆசை லட்சியங்கிறது ஒன்று இருந்தது. அதாவது வந்து நகைச்சுவை நடிகராகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒன்று சின்ன வயசுலேயே இருந்தது. அதனால் வந்து இடையிலாம் வந்து சான்ஸ் கேட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதில் உறுதி வேண்டுங்கிற படம் 1987 வந்தது. அந்த படத்துல தான் வந்து இவருக்கு முத முத வந்து சான்ஸ் கிடைக்குது. அது அந்த படம் தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து முத முத அவருக்கு ஒரு என்ட்ரியை கொடுத்தது. அந்த படத்துல தான் முத முத அவர் நடித்தார். அதில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டிக்கு 1989 வந்து புது புது அர்த்தங்கள்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அது வந்து பட்டி தொட்டிலாம் அதில் ஒரு டைலாக் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அது என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாருங்க ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த டைலாக் வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. அது மூலியமாக தான் வந்து அவருக்கு வந்து நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிது. அதுவும் இல்லாமல் எல்லா ஆக்டர்ஸோடையும் நடிச்சிருக்காரு. விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார், விக்ரம் சார், அப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், எல்லாத்தோட எல்லா பெரிய நடிகர்களையும் அவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவருக்கு வந்து சின்ன கலைவாணருங்கிற பேர் வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கலைவாணர் NS கிருஷ்ணன் சார் அவர்கள் தான் வந்து இவருக்கு வந்து ரோல் மாடல்னு சொல்லலாம். அவர் தான் அவருக்கு வந்து இவரை வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது விவேக் சாருக்கு வந்து NS கிருஷ்ணன் சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவர் தான் வந்து இவருக்கு வந்து ரோல் மாடலு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு பாதையை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. அதாவது இவர் காமெடி பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சமூக கருத்துகளையும் மூட நம்பிக்கைகளையும் அரசியல்களையும் வந்து இந்த இவரோட காமெடி மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது காமெடி மூலியமாக வந்து யாராச்சும் அரசியல், இந்த சமூக மூட நம்பிக்கைகள், இந்த சமூக கருத்து இதையெல்லாம் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து மக்களுக்கு எடுத்து கொடுத்த ஒரு நகைச்சுவை நடிகர் தான் வந்து விவேக் சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க ஒரு காமெடி வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து குத்தி கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது தப்பு செய்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து குத்தி கட்டுற மாதிரி இருக்கும். அதை வந்து சிரிப்பு மூலியமாக சொல்லியிருப்பாரு. 1 கோடி மரத்தை நட்டு முடிச்சு இது அதாவது இந்த மரத்தினால என்னென்ன பலன் இருக்குது, இது வந்து எதுக்காக நம்ம நடுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில வந்து அவர் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்காரு. மரம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு. அவரு 4 முறை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து
சிறந்த நகைச்சுவை நடிகனுக்கான விருதை வந்து அவர் வாங்கியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவோட உயரிய விருதான பத்மஸ்ரீங்கிற விருதை வந்து 2009 வந்து இவர் வாங்கியிருக்காருங்க. இவர் வந்து 2000 2001 வரையும் மட்டுமே 50 படங்கள்ல சுமார் நடிச்சிருக்காருங்க இந்த 2 வருஷத்துல மட்டும். அது மட்டும் இல்லைங்க, இதுவரையும் பாத்தீங்கன்னா சுமாரா வந்து 500 மேற்பட்ட படங்கள்ல வந்து காமெடியெல்லாம் நடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 5 படங்கள்ல வந்து ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு இவரு. இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மாமனிதனை வந்து நம்மளால வந்து திரும்ப வந்து நம்ம வந்து மீட்டெடுக்க முடியாது. அதாவது காமெடி மூலமா ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு மக்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, மரத்தோட பயன் என்ன, இந்த மரம் வந்து எதனால நம்ம வந்து நடணும், இந்த மரம் இல்லாட்டி நாமெல்லாம் இல்லை அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வா வந்து சொல்லிட்டு போயிருக்காருங்க. அதாவது இளைஞர்களுக்கெல்லாம் வந்து இந்த மரத்தை நடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வந்து மரங்களை நடுங்க, அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஐயா அப்துல் கலாம் பாதையில வந்து இளைஞர்களை கூட்டி செல்றதுக்கு இவரும் வந்து உறுதுணையா இருந்திருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு மாமனிதன் வந்து இன்னைக்கு வந்து இறந்து போயிட்டாரு. நம்மனால வந்து அவரு மாதிரி 1 கோடி மரம்லாம் வந்து நம்மளால நட முடியாது. நம்மனால முடிஞ்சது ஒரே ஒரு செடி நட்டிங்கனாலே போதும், அது ஒரு கொஞ்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரமா வரும். அந்த மரத்துல இருந்து ஒரு விதை விழுந்து அதுல இருந்து ஒரு மரம் வரும். அதனால வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு செடியை நட்டிங்கனாலும் போதும் சரிங்களா. அதனால வந்து ஐயா அப்துல் கலாம் வழியில வந்து நாமளும் செல்லணும்னு நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து நம்ம விவேக் சார் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, ஐயா அப்துல் கலாம் வந்து இந்த மாதிரி மரங்களை வந்து நாடு ஃபுல்லா நடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இளைஞரான நாம தான் வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்துக்கிட்டையும். அதனால வந்து மரங்களே நடுவோம் ஓகேங்களா. விவேக் சார் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போலீங்க சரிங்களா. ஏன்னா அவர் வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ளாரையும் இருக்கிறாருங்க, ஒவ்வொரு மரக்கன்றுக்குள்ளாரையும் அவர் இருக்காருங்க. அவரோட வார்த்தை இருக்குதுங்க, அந்த சொல்லு இருக்கு பாத்தீங்களா, அந்த சொல்லு ஒவ்வொரு இளைஞருக்குள்ளாரையும் இருக்குதுங்க சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து இங்க புதைக்கப்படவில்லை, இங்க வந்து விதைக்கப்பட்டிருக்காரு. இந்த விதைக்கப்பட்ட விதை ஒரு நாள் வந்து பெரிய மரமா வரும், அதுவரையும் நம்ம காத்திருப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பை ஃப்ரம் ராக்கி.